எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் நைன்டீன்த் அன்னைக்கு நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சிகள் அதே மாதிரி வரலாற்று திரைப்படம் நடத்தினோட பிறந்த நாட்கள் இதை பத்தி விரிவாக பார்ப்போம் வாங்க நிகழ்ச்சியோட முதல் ஈவெண்ட் என்னன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது இது ஒரு திருமணம் நிகழ்ச்சி மணமகள் வந்து மேரி ஆண்டனேட்டி அவங்க வந்து ஃப்ரான்ஸோட மன்னர் லூயி பதினாறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அஹ் இதுல ஒரு சோகமான விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு சில வருடங்களுக்கு நடந்த பிரெஞ்சு புரட்சியில் இவங்க ரெண்டு பேருக்குமே மரண தண்டனை நிறைவேற்றப்படுது அடுத்து இவன் பார்த்தீங்கன்னா நடந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு செவன்டீன் எயிட்டி டூ ஜான் ஆடம்ஸ்ன்றவர் டச் ரிப்பப்ளிக் அதாவது இன்னைக்கு நெதர்லாண்ட்ஸ் கிட்ட நாடுகிட்ட ஸ்டேட்ஸ் ஒரு நாடுன்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறாரு அதே மாதிரி அவர் ஹேகின்ற சிட்டியில் வாங்கியிருந்த வீடே வந்து முதல் அமெரிக்கன் எம்பாசியாக நிறுவப்படுது ஜான்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட இரண்டாவது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு அப்புறம் அவர் தான் அந்த பதவியேற்றிருக்கிறாரு இவர் பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அட்டர்னி அதே மாதிரி பெரிய எழுத்தாளர் அமெரிக்காவோட நிறுவன தலைவர் நிறுவனர் இவரும் ஒருத்தர் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்து டென் வெனிசோலாக்கு சுயாட்சி கிடைக்குது அடுத்த ஈவெண்ட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது லண்டன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்த ஒப்பந்தம் முடிவில் பெல்ஜியம் வந்து ஒரு ராஜ்யமாக மன்னராட்சியுள்ள ராஜ்யமாக அறிவிக்கப்படுது அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு நடுநிலையான நாடுன்ற சொல்லியும் அறிவிக்கிறாங்க ஓகே அடுத்த ஈவெண்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கன் கண்ட்ரி வந்து குடியரசு அறிவிக்கப்படுது சியாக்கா தான் முதல் பிரசிடெண்ட்டாக அறிவிக்கப்படுறாரு சேரலியோடய முக்கியமான எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வைரங்கள் அது உலகத்திலேயே வைரத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுற டாப் டென் கண்ட்ரிஸில் இருந்தாலும் அதோட பொருளாதார நிலைமை ரொம்ப பின்தங்கிய தான் இருக்காங்க இதுக்கப்புறமா நான் பேச போகிற இமௌண்ட்டும் வந்து நடந்த வருடம் ஆயிரத்தி எழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் நைன்டீன் செவன்டி ஒன் சல்யூட் ஒன் முதலாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சோவியத் யூனியன் வந்து நிறுவுகிறாங்க இதே மாதிரி இன்னொரு ஐந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சோவியத் நிறுவப்பட்டிருக்கு அடுத்த ஈவென்ட் நைன்டீன் செவன்டி ஃபைவ் இதுவும் ஸ்பேஸ் ரிலேட்டட் தான் இந்தியாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி நடந்த விஷயம் இந்தியா முதன் முதலாக ஆரிய பட்டான்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க இதை லான்ச் பண்ண இடம் வந்து ரஷ்யாவிலேருந்து இப்போ இருக்க ஸ்ரீஹரிகோட்டையில் இருக்க லான்ச் ஸ்டேஷன் ரெடியாகலை முன்னாடிலாம் நம்ம வந்து ரஷ்யாவை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம் வரலாற்று நிகழ்வுகள் இதோட முடிந்தது நம்ம அடுத்த ஈவெண்ட்டை பார்ப்போம் ஓகே வாங்க வரலாற்றில் திருப்பு ஏற்படுத்தினவர்களோட பிறந்த நாட்களை பற்றி பார்ப்போம் முதலாவது நபர் எலியாட்னஸ் இவர் பிறந்த வருடம் நைன்டீன் ஓ த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று இவர் அமெரிக்கன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்ட் இவர் வந்து யுஎஸ்ல சில நாட்கள் சில வருடங்கள் வந்து மது விலக்க அமல்படுத்தியிருந்தாங்க அப்போ சமூக விரோதிகளால் கள்ளத்தனமாக மது விற்கப்பட்டுச்சு அதை தடுக்கிறதுக்காகவும் பெரிய பெரிய சமூக விரோதிகளை கோர்ட்டில் நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி கொடுத்ததும் இவரோட ஸ்பெஷாலிட்டி இவர் தனக்கும் தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணார் அல்ல நேர்மையான அதிகாரிகள் தான் சேர்த்துக்கிட்டாரு அந்த டீமோட பேர் அன்டச்சபிள்ஸ் இதே பேரில் நிறையா படங்களும் நாவல்களும் வந்திருக்கு ஓகே இதுக்கு அடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்கி பேர்ட் இவர் பிறந்தவரிடம் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இவர் அம்பையர் அதே மாதிரி நிறைய பெரிய விஷயம் இவர் ஒரு கிரிக்கெட்டர் நிறைய கவுண்டி மேட்சஸ் ஆடி இருக்காரு காலில் அடிப்பட்டதுனால அவரோட கிரிக்கெட்டிங் கேரியர் சீக்கிரமாக முடிவடைஞ்சாலும் அம்பேர் யாராக ரொம்ப வருடங்கள் இருந்திருக்காரு மொத்தம் சிக்ஸ்டி நைன் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்க்கு அம்பேராக இருந்திருக்காரு இதில் மூணு வேர்ல்ட் கப் ஃபைனலாக நடக்கும் ஓகே நம்ம அடுத்த விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அறிமுகம் சொல்ல போனால் இந்தியாவோட பெரிய தொழிலதிபர் ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மேன் முகேஷ் அம்பானி இவர் பிறந்த நாள் இன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி டூவில் இவர் ஸ்போர்ட்ஸ்மேன் பேர் ரிவால்டோ பிரேசிலின் ஃபுட்பால் இதில் ஒரு பெரிய ஆள் அவர் விளையாடின பீரியடில் உலகத்தோட பெரிய பிளேயர்ஸில் ஒருவராக அறியப்பட்டார் ஓகே நிகழ்ச்சி இத்தோட முடிவு பெறுது நம்ம நாளைக்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டியோட ஈவெண்ட்ஸை பார்ப்போம் தேங்க்யூ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது டை வீடியோக்கு சாரி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷாப்பிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வேணுல்ல ஷாப் பண்ண ஷேர் பண்ணுங்க